காஞ்சி அத்திவரதரை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரிசனம் செய்தார். இதற்காக வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்ற துணை முதலமைச்சருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து துணை முதலமைச்சர், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் உள்ளிட்டோர் அத்திவரதரை தரிசித்தனர். கோமத் என்பவர் நேற்றிரவு மதுபோதையில் கீழ்ப்பாக்கம் கெங்கிரெட்டி சப்வே அருகே இருசக்கர வாகனத்தில் வந்தபோது காவல்துறையினர் வாகன சோதனை செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக கூறி இருசக்கர வாகனத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அப்போது வாக்குவாதம் செய்த கோமத் மருந்து கடைக்கு சென்று பூச்சி மருந்தை வாங்கி குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கோமத் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சோமாசிப்பாடி கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியை ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலம் இளைஞர் நற்பணி மன்ற இளைஞர்கள் இணைந்து தூர்வாரும் பணியை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் கால்வாய்களில் உள்ள முட்புதர்கள் அகற்றப்பட்டன. கால்வாய் ஓரங்களில் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கும் பணியும் தொடங்கப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.